Next to fourth sum, in the rectangle WXY is a XY plus YZ equal to 17 cm and XZ plus YW is equal to 26 cm. Calculate the length and breadth of the rectangle. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் W, X, Y, Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் இதனுடைய டயகோனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் டபிள்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது 26 சென்டிமீட்டர் அப்படின்னும், இதனுடைய சைடு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் ஆட் பண்ணும்போது 17 சென்டிமீட்டர் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்தை வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இது ரெக்டாங்கிள் அப்படின்னாவே பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதனால ஏ ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், இது பி பின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இதில் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்காங்களா. அப்போ எக்ஸ் ஒய் அப்படின்றது ஏ, ஒய் இசட்ன்றது பி. ஸோ அப்போ ஏ பிளஸ் பிங்கிறது 17. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் டபிள்யூ, எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் டபிள்யூ இது ரெண்டும் டயகோனல்ஸ். ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா டயகோனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர், அதாவது ரெண்டு டயகோனல்ஸும் சேம் பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணிக்கும். அப்போ இது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தான் இதுவும் இருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக மிட் பாயிண்டில் மீட் பண்ணிக்கும். அப்போ எக்ஸ் இசட் பிளஸ் ஒய் டபிள்யூ ஈக்குவல் டு 26. எக்ஸ் இசட் அப்படியே வச்சுக்கிறோம் பிளஸ் ஒய் டபிள்யூ, அதாவது இதனுடைய ரெண்டு மெஷர்மெண்ட்டும் ஈக்குவல். இப்போ இங்கே 10னா இதுவும் 10னா தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் இசட்டு இந்த ஒய் டபிள்யூக்கு பதிலாக எக்ஸ் இசட்னே கொடுத்துக்கிறோம், ஏன்னா ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்டு தான். அப்போ இங்கே எக்ஸ் இசட்னு கொடுக்கும்போது ஈக்குவல் டு 26. ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2XZ ஈக்குவல் டு 26 வரும். எக்ஸ் இசட் மட்டும் வச்சுட்டு 2 ரைட் சைடு வரும்போது 26/2 வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் இசட் ஈக்குவல் டு 13. நெக்ஸ்ட் கன்சிடர் த ட்ரையாங்கிள் எக்ஸ் டபிள்யூ இசட், இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இதில் இந்த இடம் 90 டிகிரி அப்படின்றதுனால நமக்கு இது வந்து ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து இந்த சைடு ஏ, இந்த சைடு வந்து பி, இது வந்து ஹைப்போடெனிஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பை பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இசட்ன்றது நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து 13. அப்போ 13 ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ரெடி நமக்கு ஃபார்மில் என்ன தெரியும் அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ABன்னு தெரியும். இந்த 2AB வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -2AB அப்படின்னு வரும், ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் -2AB இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். ஏ பிளஸ் பி இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 17 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 17 ஸ்கொயர் -2AB ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணும் போது 289 -2AB இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 169. நெக்ஸ்ட் 169 லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இது ரைட் சைட்லையும் கொண்டு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இதை வந்து சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 120 ஈக்குவல் டு 2AB. ஏபி மட்டும் வச்சுட்டு 2 லெஃப்ட் சைட் வரும்போது 120/2 வரும். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ 60. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17 நமக்கு தெரியும் இல்லையா, இதுல இருந்து பி மட்டும் வச்சுட்டு ஏ ரைட் சைட் போகும்போது -A ஆகும். இப்போ பிக்கு பதிலாக இதுல பிக்கு பதிலாக 17 -A சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ ஏ இன்ட்டு இதுக்கு வந்து 17 -A இஸ் ஈக்குவல் டு 60. மல்டிப்ளை பண்ணும்போது 17A - A² ஈக்குவல் டு 16 வரும். இப்போ எல்லா டேர்ம்ஸும் ஒரே சைடு கொண்டு போகும்போது இது ஏ ஸ்கொயர் இது -17A பிளஸ் 60 ஈக்குவல் டு 0 வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது 60 அப்படின்னும் ஆட் பண்ணும்போது -17 வரணும். ஸோ -5 × -12 அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 60, இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா -17. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், a-5 × a-12 = 0 எழுதலாம். a-5 = 0 ஆர் a-12 = 0. இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ 5 ஆர் ஏவோட வேல்யூ 12 அப்படின்னு நமக்கு ஏக்கு வந்து ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 17ங்கிறதுல ஏவோட வேல்யூ 5னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 + b ஈக்குவல் டு 17. இப்போ பி ஈக்குவல் டு 17 - 5னா பியோட வேல்யூ 12. ஏக்கு வந்து 5னு கொடுக்கும்போது பியோட வேல்யூ 12. பட் ஏக்கு 12னு கொடுத்தோம்னா 12 + b ஈக்குவல் டு 17னா அப்போ
b is equal to 17 minus 12 b oda value 5 ipo namak a ku vandu rendu value b ku vandu rendu value adhavadhu a vandu 5 a irundha a vandu 5 a irukumbodhu b vandu 12 a irukku a vandu 12 a irukumbodhu b vandu 5 a irukku so appo 12 and 5 ங்கறது அதனோட மெஷர்மென்ட் லெந்த் அப்படிங்கும்போது எப்பவும் லார்ஜஸ்ட் வேல்யூவா வரும் அப்படிங்கனால லெந்த்க்கு வந்து 12 னு எடுத்துட்டு பிரெத்துக்கு வந்து 5 அப்படினு கொடுத்துறோம் நெக்ஸ்ட் 5th சம் தி ஹைபோடெனஸ் ஆஃப் ஏ ரைட் ஆங்கிள்ட் ட்ரையாங்கிள் இஸ் 6 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் சைடு இஃப் தி தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் தி ஹைபோடெனஸ் ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ பி சி அப்படினு இருக்கு இதுல வந்து ஹைபோடெனஸ் அப்படின்றது 6 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் சைடு இப்ப ஏ பி சிங்கற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த சைடு வந்து ஏ பிங்கறது வந்து ஷார்ட்டஸ்ட் சைடு அப்படினு எடுத்துக்கறோம் இது வந்து x லெட் தி ஷார்ட்டஸ்ட் சைடு பி x அப்படினு எடுத்துக்கறோம் அடுத்து ஹைபோடெனஸ் அப்படின்றது இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 6 மீட்டர் மோர் தென் அப்படினா இப்ப 6 பிளஸ் மோர் தென் அப்படினாவே பிளஸ் சோ இப்ப 6 பிளஸ் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் சைடு ட்வைஸ்னா 2 ஷார்ட்டஸ்ட் சைடு வந்து x சோ அதனால ஹைபோடெனஸ் வந்து 6 பிளஸ் 2x இஃப் தி தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் தி ஹைபோடெனஸ் தேர்ட் சைடு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா ஹைபோடெனஸ் என்ன இருக்குதோ அதுல 2 மீட்டர் லெஸ் தென் இப்போ -2 அப்படினு குடுக்குறோம் ஹைபோடெனஸ் வந்து 6 2x 2 வந்து மைனஸ் அப்படிங்கறனால -2 னு கொடுத்தீங்கனா 6 2 அப்படிங்கும்போது 4 4 2x ஃபைண்ட் தி சைடு ஆஃப் தி ட்ரையாங்கிள் இப்போ இந்த ட்ரையாங்கிளோட சைடை கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து x இது வந்து 6 2x இது வந்து 4 2x அப்படினு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதில இருந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்க அப்படினா bc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் ac ஸ்கொயர் so 6 2x the whole square equal to x square plus 4 2x the whole square nu varum a plus b the whole square formula apply panunga 6 square plus 2x the whole square plus 2ab ingum bodhu 2 into 2 4 4 6 4 sa 24 24x nu varum inga x square idhula vandu 4 vandu square panum bodhu 16 idha square panninge appadina 4x square 2ab ingum bodhu 2 into 2 4 4 4 sa 16 16x appdin kidaikum so namakku indha mari oru term kidaikum idilirundhu 4x square 4x square irukkarala rendu cancel pannittu indha remaining value la right side kondu pogum bodhu sign maarum appo x square plus 16 plus 16x plus 16 idu vandu minus 24x idu vandu minus 36 equal to 0 nu varum appo x square இந்த டேர்மையும் இதையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 8x இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 20 ஆட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8 வரணும் இப்போ மைனஸ் 10 இன்ட்டு 2 அப்படின்னா மைனஸ் 20 ஆட் பண்ணும்போது மைனஸ் 8 அப்போ எக்ஸ் மைனஸ் 10 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 எக்ஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 எழுதலாம் அப்ப x equal to 10 அப்ப x equal to இது minus 2 இது வந்து not possible ஏன் அப்படினா ஒரு ட்ரையாங்கிளோட சைடு வந்து நமக்கு மைனஸ்ல வராது அப்போ x க்கு பதிலா 10 ன்னு எடுத்துக்கிறோம் ஷார்ட்டஸ்ட் சைடு அப்படிங்கும்போது நம்ம x ன்னு எடுத்துறோம் அதனால 10 மீட்டர் ஹைபோடெனஸ்ங்கிறது 6 2x அதனால 6 2 into x ஓட வேல்யூ 10 அப்ப 2 into 10 அப்படிங்கும்போது 20 ஆட் பண்ணீங்கன்னா 26 மீட்டர் தேர்ட் சைடு வந்து அப்படி பாத்தீங்கன்னா 4 2x 4 plus 2 into x na 10 but 2 into 10 ngum bodhu 20 20 plus 4 ngum bodhu 24 meter